ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா. பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 10 பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் 6. அகம் தூ அகாமஸ்த்வத்பக்தஸ் த்வம் ச ஸ்வாமி அனபாஸ்ரய ந அன்யதேஹ அவயோரர்த்தோ ராஜசேவகயோரிவ. ஒன் பை ஒன் மீனிங். அகம் என்னை பொறுத்தவரை தூ உண்மையில் அகாம பக்தியாசை இல்லாத த்வத் பக்த உள்நோக்கமில்லாமல் உங்களிடம் பூரண பற்று கொண்டுள்ள பக்தன். துவம் பிரபுவா துவம் ச பிரபுவாகிய தாங்களும் சுவாமி உண்மையான உரிமையாளர். அனபாஸ்ரய உள்நோக்கம் இல்லாதவர். நான் இல்லை அந்யதா எஜமானர் சேவகன் என்ற இத்தகைய உறவு முறை இல்லாமல் இக இங்கு ஆவையோ நம்முடைய அர்த்த எந்த உள்நோக்கமும் ராஜ ஓர் அரசனின் சேவக சேவகன் இவ போல. டிரான்ஸ்லேஷன். பகவானே, நான் உள்நோக்கமில்லாத தங்களுடைய சேவகன். நீங்களும் எனது நித்தியமான எஜமானர். நமக்கிடையில் எஜமானர் சேவகன் என்ற உறவை தவிர வேறொன்றும் அவசியமில்லை. இயற்கையாகவே தாங்கள் எனது எஜமானர். நானும் இயற்கையாகவே தங்களுடைய சேவகன். நமக்கு இடையே வேறு எந்த உறவும் கிடையாது. பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபு இவ்வாறு கூறுகிறார். ஜீவேர ஸ்வரூபஹோய் கிருஷ்ணேர நித்ய தாசா. அதாவது, ஒவ்வொரு ஜீவராசியும் பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்தியமான சேவகன் ஆவான். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 5வது அத்தியாயம் 29வது பதத்தில் பகவான் இவ்வாறு கூறுகிறார். போக்தாராம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம். அனைத்து லோகங்களுக்கும் உரிமையாளன் நானே. பரம அனுபவிப்பாளனும் நானே என்பதே இதன் பொருள். இதுதான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் இயற்கையான நிலையாகும். பகவானிடம் சரணடைவதே ஜீவராசியின் இயற்கையான நிலை. சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏக்கம் சரணம் விரஜ என்று பகவான் கூறுகிறார். இந்த உறவு முறை தொடருமானால் எஜமானருக்கும் சேவகனுக்கும் இடையில் எப்போதும் உண்மையான ஆனந்தம் நிலவும். துரதிருஷ்டவசமாக இந்த உறவுக்கு பங்கம் ஏற்படும் பொழுது ஜீவராசி தனியாக தான் மட்டும் மகிழ்ச்சியடைய விரும்புகிறான். மேலும் எஜமானர் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்பவர் என்று நினைக்கிறான். இவ்விதமாக மகிழ்ச்சிக்கு இடமில்லாமல் போகிறது. இந்த நிலையில் எஜமானர் சேவகனின் ஆசைகளை நிறைவேற்றக்கூடாது. அப்படி நிறைவேற்றுவாரானால் அவர் உண்மையான எஜமானன் அல்ல. உண்மையான எஜமானர் இதைத்தான் நீ செய்ய வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும். உண்மையான சேவகனும் உடனே அந்த உத்தரவை நிறைவேற்ற வேண்டும். பரமபுருஷருக்கும் அவருக்கு கீழ்ப்பட்ட ஜீவராசிக்கும் இடையில் இந்த உறவு முறை ஸ்தாபிக்கப்பட்டால் ஒழிய உண்மையான மகிழ்ச்சிக்கு இடமில்லை. ஜீவராசி எப்போதும் கீழ்ப்படிந்த நிலையில் ஆஸ்ரய நிலையில் இருக்கிறான். பகவானோ வாழ்வின் உயர்ந்த லட்சியமாக உள்ள பரம இலக்காக திகழ்கிறார். இந்த ஜட உலகில் சிக்கிக்கொண்டுள்ள துரதிருஷ்டசாலிகள் இதை அறிவதே இல்லை. நா தே விதுகு ஸ்வார்த்த கதிம் ஹி விஷ்ணு. இந்த ஜட உலகிலுள்ள அனைவரும் பௌதீக சக்தியினால் மயக்கப்பட்டிருப்பதால் பகவான் விஷ்ணுவை அடைவது ஒன்றே வாழ்வின் லட்சியம் என்பதை அறியாதவர்களாகவே இருக்கிறார்கள். ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் தேவி ததியானாம் சமர்ஷனம். ஆராதனைகளிலேயே விஷ்ணுவின் ஆராதனை மிகச்சிறந்தது என்று பத்மபுராணம் கூறுகிறது.
எப்பொழுது தன் சேவகன் திருப்தி அடைகிறானோ அப்பொழுதுதான் பகவான் விஷ்ணு திருப்தி அடைகிறார். அந்த பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதே வாழ்வின் உயர்ந்த லட்சியம் என்று பத்ம புராணத்தில் சிவபெருமான் துர்கா தேவியான பார்வதிக்கு விளக்குகிறார். எனவேதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கோபி பர்த்துகு பதகமலையோர் தாச தாசானு தாச என்று போதிக்கிறார். அதாவது ஒருவன் அடியார்க்கு அடியார்க்கு அடியவனாக ஆக வேண்டும் என்று சைத்தன்ய மகாபிரபு உபதேசிக்கிறார். பிரகலாதரும் பகவான் நரசிம்மதேவரிடம் தான் பகவானுடைய அடியார்க்கும் அடியவனாக வேண்டும் என்று வேண்டினார். இதுவே வரையறுக்கப்பட்ட பக்தி தொண்டு முறையாகும். பகவான் தனது தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஒரு பக்தன் விரும்பிய உடனேயே பகவானும் இத்தகைய உள்நோக்கமுள்ள ஒரு பக்தனின் எஜமானர் ஆவதற்கு மறுத்துவிடுகிறார். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 4:11 பகவான் கிருஷ்ணர் ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ஸ்ததைவ பஜாமியகம், ஒருவன் என்னிடம் சரணடைவதற்கு ஏற்பவே அவனுக்கு நான் சன்மானம் அளிக்கிறேன் என்று கூறுகிறார். பௌதீகவாதிகள் பொதுவாக பௌதீக விஷயங்களிலேயே நாட்டம் கொண்டு உள்ளனர். ஒருவன் இத்தகைய மாசடைந்த நிலையில் இருக்கும் வரை அவனால் ஆன்மீக உலகிற்கு திரும்பிச் செல்லும் நற்பயனை அடையவே முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7:10 பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் 6 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல்.